பிரைஸ் த லார்ட். இந்த வீடியோவை பார்க்கிற அனைத்து அன்பு உள்ளங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் முதலாவது வாழ்த்துகிறேன். நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், தோமாவை பற்றி பார்க்க போகிறோம். இயேசுவின் பன்னிரு சீடர்களில் ஒருவரான தோமா கலிலேயா கடலில் மீனவராக இருந்தவர். தாமஸ் திடிமஸ் என்று இவர் அழைக்கப்பட்டார். அராமிக் மொழியில் தாமஸ் என்பதற்கு இரட்டையர் என்பது பொருளாகும். திதிமஸ் என்பது கிரேக்க மொழியில் இரட்டையர் என்ற பொருளை குறிக்கும் சொல்லாகும். எனவே தாமஸ் இரட்டையர்களில் ஒருவர் என்பது தெளிவாகிறது. தோமாவின் பட்டப்பெயர் தான் இது. இவரது இயற்பெயர் யூதாஸ் தாமஸாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றன. யோவான் 11:6-16 வசனங்கள் தோமாவை பற்றிய முதல் நிகழ்ச்சியை வாசிக்கிறோம். இயேசு லாசருவை பார்க்க யூதேயாவுக்கு போக தீர்மானித்த போது, அங்கு சென்றால் அவருக்கு உயிருக்கு ஆபத்தாகி விடுமோ என்று எண்ணி சீடர்கள் தயங்கினார்கள். இயேசு தாம் மரித்து போன லாசருவை காண வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அப்போது தோமா, அவருடைய கூட மரிக்கும்படி நாமும் போவும் வாருங்கள் என்று சீடர்களையும் கூப்பிடுகிறார். இயேசுவோடு செல்லும்போது மரணம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அவருடனே செல்ல வேண்டும் என்ற வாஞ்சி இந்த வார்த்தைகளில் தோனிக்கிறது. என்றாலும் கூட தோமா இயல்பிலே ஒரு சந்தேக பிராணி. யோவான் 14:1-4 வசனங்களில் இயேசு தாம் பரலோகராஜ்யம் சென்று ஸ்ரீடர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போவதாக கூறினார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். ஆனால் தோமாவுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. அப்போதுதான் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார். முழு விசுவாசத்தோடு இயேசு கூறியதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் தோமா தயாராக இல்லை. அவருடைய விசுவாசமின்மை பரலோகராஜ்யத்தை பற்றி புரிந்து கொள்ள அவருக்கு ஒரு தடைக்கல்லாக இருந்தது. ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று அவநம்பிக்கையோடு கேட்கிறார் தோமா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆணை அறிந்தது போல உறுதியாக கூறுகிறார் இயேசு. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தோமாவின் விசுவாசமின்மையை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. தோமாவை தவிர மற்ற சீடர்கள் கூடியிருக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார். அதை கேள்விப்பட்ட தோமா நம்பவில்லை. கூடவே இருந்த சீடர்களின் வார்த்தைகளையும் அவர் நம்பவில்லை. அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று ஒரேடியாக மறுத்துவிட்டார். அவருக்கு 8 நாட்கள் தருணம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தோமாவின் அவிசுவாசம் மாறவே இல்லை. 8 நாட்களுக்கு பிறகு மற்ற சீடர்களோடு தோமாவும் இருக்கும்போது இயேசு அவர்கள் நடுவே வந்தார். தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் இயேசு. அவ்வளவுதான் தோமாவின் மாபெரும் மாற்றம். அவரது அவிசுவாசம் திருப்தியும் அவரை விட்டு மறைந்து போயின. என் ஆண்டவரே, என் தேவனே என்று உன்னதமான விசுவாச அறிக்கை செய்கிறார். இந்த திட விசுவாசமே மற்ற சீடர்களை விடவும் வெகு தொலைவு சென்று கிறிஸ்துவுக்காக மறிக்கும் மனபலத்தை அவருக்கு அளித்தது. டிபேரியா கடற்கரையில் இயேசு மீண்டும் வெளிப்படும் போது தோமாவும் அங்கே இருந்தார். மேல் வீட்டில் கூடி வந்த சீடர்களில் தோமாவும் ஒருவர். தோமாவின் ஊழியம். மெசபொட்டாமியில் உள்ள எடசா நகரில் தனது ஊழியத்தை துவக்கிய தோமா அப்போஸ்தலனாகிய ததேயுடன் பாபிலோனுக்கு சென்றார். அதன் பின்னர் தாம் மட்டும் தனியாக பாரசீகத்தில் உள்ள அபியாபெனில் ஊழியம் செய்ய சென்றார். அக்காலத்தில் எகிப்து, பாலஸ்தீனம், இந்திய நாடுகள் வாணிபத்தின் மூலம் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டிருந்தன. இந்த வாணிப மார்க்கம் பாரசீகத்தின் வழியாகவே சென்றது. இந்தியாவை பற்றி கேள்விப்பட்ட தோமா அங்கு செல்ல விரும்பினார். அக்காலத்தில் கந்தாரத்தை ஆண்ட மன்னன் குந்தபோரசின் கட்டிட வல்லுநராக கிபி 49 அங்கு சென்ற தோமா அரசகுமாரன் காட் என்பவனை உயிரோடு எழுப்பினார். இதனால் குந்தபோரஸ் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தோமாவின் ஊழியத்துக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார். ஆனால் குசானியரின் படையெடுப்பு காரணமாக தோமா கந்தார திருச்சபையை சாந்திய சென்ற தீக்கனாரின் கையில் ஒப்படைத்துவிட்டு சோக்கோட்டிரா என்ற தீவுக்கு சென்றார். அங்கிருந்து வணிக கப்பல் ஒன்றில் பயணம் செய்து கிபி 52 மலபார் கடற்கரையில் கிரங்கனூர் என்ற இடத்தில் வந்து இறங்கினார். அக்காலத்தில் முசிரிஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த துறைமுகம் கொச்சின் அருகே இருந்தது. பாலூர், கிரங்கனூர், பாரூர், கோக்கமங்கலம், காயல், நிரணம், கொல்லம் என்ற 7 இடங்கள் சபைகளை உருவாக்கினார். இந்த சபைகளை பின்னர் மார்த்தோமா சீரியா திருச்சபையாக பெயர் பெற்றன. இந்த சபைகளை கண்காணிக்க 2 குருமார்களை அபிஷேகம் செய்து பொறுப்புகளை பகிர்ந்தளித்த தோமா கிழக்கு நோக்கி பயணமானார். ஊர் ஊராக சுற்றித் திரிந்து பலரையும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். பாண்டிய மன்னன் ஒருவனை கூட தோமா கிறிஸ்தவனாக்கினார் என்று பாரம்பரிய செய்திகள் கூறுகின்றன. இந்தியாவின் கிழக்கு கரைக்கு வந்த தோமா அங்கிருந்து கடல் வழியாக சீனா சென்று சிறிது காலம் அங்கே ஊழியம் செய்தார். பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு வந்து தற்போதைய சென்னைக்கருகே தனது ஊழியத்தை தொடர்ந்தார். இரத்த சாட்சியாக மறுக்கின்றார் தோமா. மயிலாப்பூரில் இவர் செய்த ஊழியத்தை கண்ட காளிக்கோவில் பூசாரிகள் இவரை கொல்ல திட்டமிட்டனர்.
விஸ்தி என்ற அரசனும் இதற்கு உடந்தையாக இருந்தான். சின்னமலை என்ற இடத்தில் உள்ள குகையொன்றில் தோமா ஜெபிப்பது வழக்கம். அவ்வாறு அவர் ஜெபிக்கும் போது பூசாரிகள் அவரை ஈட்டியால் குத்திவிட்டன. படுகாயமடைந்த தோமா மிகவும் சிரமப்பட்டு ஊர்ந்தபடியே தற்போது புனித தோமாமலை என்று அழைக்கப்பட்டு பெரிய மலைக்கு சென்று தான் அங்கு நாட்டியிருந்த சிலுவையை தழுவியவாறே உயிர் நீந்தார். கிபி 72 July 3 அவர் மரித்தார் என்று கூறப்படுகிறது. அவரது சீடர்கள் அவரது உடலை எடுத்து மயிலாப்பூரில் தோமா தன் கைப்பட கட்டியிருந்த ஆலயத்தின் அருகே ஒரு கல்லறையில் வைத்தனர். இன்றும் இந்த கல்லறையை காணலாம். இதில் உள்ள செங்கல்கள் 1st century சேர்ந்தவையே என்று உறுதி செய்யப்பட்டுள்ளன. கிபி 394 இவரது எலும்புகள் எடசா நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இத்தாலியில் உள்ள ஓர்டோனாவுக்கு எடுத்து செல்லப்பட்டன. தற்போது அவ்விடத்தில் பேராலயம் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. கிபி 1552 போர்ச்சுகீசியர்கள் மயிலாப்பூரில் சிற்றாலயத்தில் தோமாவின் எலும்பு ஒன்றையும் அவரை கொண்ட ஈட்டியின் முனையும் கண்டு அவற்றை கோவாவுக்கு கொண்டு சென்றனர். 1893 to 1896 கட்டப்பட்ட பேராலயம் சாந்தம் கத்தீட்ரல் என்ற பெயருடன் இன்று மயிலாப்பூரில் காணப்படுகின்றன. பரிசுத்த தோமா மறித்த பெரிய மலையில் கிபி 1547 இவர் ஜெபித்த சின்னமலையில் கிபி 1612 கட்டப்பட்ட ஆலயங்களும் இன்றும் காணப்படுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நேரம் விரயமாகாமல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைத்து இந்த வீடியோவில் இதில் நிறைவு செய்கிறேன். காட் பிளஸ் யூ.